எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. ஐபிஎலோட 55வது மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுதுங்க. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா சிஎஸ்கேவும் டெல்லியும் விளையாட போறாங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் டெல்லிக்கும் வந்து பார்த்தோன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்ச் இல்லாமல் இந்த ரெண்டு டீமும் இந்த வருஷம் ஐபிஎல்ல இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் விளையாட போறாங்க. கடைசி கட்டத்திலையும் ரெண்டு மேட்ச் வந்து இந்த ரெண்டு டீமும் விளையாட போறதுனால இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு டீமுக்கு நடுவில் நடக்க போற இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமுக்குள்ள எந்தெந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்க போது, பிளேயிங் லெவலில் யார் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்த மாதிரியான காம்பினேஷனோட போவாங்க, இவங்களோட கேம் பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் சிஎஸ்கேவும் டெல்லியும் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னையோட ஹோம் கிரவுண்டில் தான் நடக்க போகுது, சேப்பாக் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்த ஸ்டேடியம் பற்றி சென்னை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோன்னா பால் நல்லா ஸ்பின் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன். அது இல்லாமல் பேட்ஸ்மேன்ஸ் இந்த கிரவுண்டில் ரன் அடிக்க முடியும். அவங்க வந்து பார்த்தோன்னா எடுத்த உடனே அடிக்க முடியாது. இந்த பிச்சுக்கு செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வரக்கூடிய இந்த பிச்சில், இந்த பிச்சோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக விளையாடினாங்கன்னா அவங்களால ரொம்பவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க பிச்சை பொறுத்திருக்கும். இந்த ரெண்டு டீமுக்கும் நடுவில் நடந்த 8-8 பேட்டில் எத்தனை மேட்ச் யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, இது வரைக்கும் மொத்தமாக 27 மேட்ச் இந்த ரெண்டு டீமும் விளையாடி இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா சிஎஸ்கே 17 மேட்ச் வின் பண்ணி லீடிங்கில் இருக்காங்க, டெல்லி 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மேட்சுக்கான அனாலிசிஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. அனாலிசிஸை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நடந்த ஐபிஎல்ல 11 மேட்ச் விளையாடி அதில் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பார்த்தோம்னா லக்னோ கூட மலையால அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மேட்ச் வந்து ரிசல்ட் இல்லாமல் முடிஞ்சு, ஸோ ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 மேட்ச் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச்ல இருந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு 11 பாயிண்டோட இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தோன்னா டாப் 4க்குள்ளே இருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் 3 மேட்ச் தான் இருக்குது. அதில் கொல்கத்தா கூட ஒரு மேட்ச் விளையாட போறாங்க, டெல்லி கூட 2 மேட்ச் விளையாட போறாங்க. அதில் இன்னைக்கு நடக்க போற இந்த மேட்சும் ஒன்று. ஸோ டெல்லி கூட வந்து பார்த்தோன்னா 2 மேட்ச் விளையாட போறாங்க. இப்போ இந்த மேட்ச் சென்னையில் விளையாடுறாங்க, அடுத்த மேட்ச் டெல்லியில் போய் விளையாடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பிச்சுமே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான பிச்சு தாங்க. நல்ல ஸ்பின் ஆகும், பால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி நீங்கள் விளையாடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பிளே ஆஃப்க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை வந்து மனசில் வச்சுட்டு இருப்பாங்க, பிளே ஆஃப்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க எல்லாருக்குமே இருக்கும். தோனியோட கடைசி ஐபிஎல் சீசன் இதுவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரியான பிளான்ஸோட தோனி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. போன வருஷம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாகவே போயிட்டுருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேட்டிங்கில் ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர் இருக்குது, லாங் டெயில் இருக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் ஆடலைன்னா இன்னொருத்தர் ஆடி கொடுத்துட்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நியூ பாலில் ரெகுலராக விக்கெட்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க. போன மேட்ச் கொஞ்சம் நல்லா போட்டு நியூ பாலில் விக்கெட் எடுத்தாங்க. துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டிருந்தாரு. அதே மாதிரி மகிஷா தீக்ஷனா அவர் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, அதுவும் இந்த சென்னை பிச்சில் அவர் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான பக்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜடேஜா மொயின் அலி இவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் பத்திரனா ஸ்லாக் ஓர்ஸ் வந்து பார்த்தோன்னா போன மேட்ச் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. ஸோ அவர் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேட்ச் சென்னை டீமோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், டிவன் கன்வே ரெண்டு பேர் ஓப்பனிங் வருவாங்க. அஜின் கே ரஹானியா நம்பர் 3, நம்பர் 4 வந்து பார்த்தோன்னா சிவம் துபே ஆர் மொயின் அலி, இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் வரலாம். ஸ்டோக்ஸும் ஃபிட்டாக இருக்காரு, இன்கேஸ் அவர் தேவைன்னா அவ்வளோ உள்ள கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் லெவனில் ஸ்டோக்ஸ்க்கு இடம் இல்லைங்க, அவர் வெளியே வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி டிகாக் வந்து ஃபிட்டாக இருந்தும் ஒரு நல்ல பிளேயராக இருந்தும் எல்எஸ்ஜிலேருந்து வெளியே உட்காரோ, அந்த மாதிரி இங்கேருந்து இப்போ ஸ்டோக்ஸ் வெளியே உட்கார வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காரு. அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டதுனால மட்டும் அவரை யூஸ் பண்ண முடியாது. டீமோட அந்த காம்பினேஷன் அவருக்கு இடம் கொடுக்கணும், இந்த டீமில் அவருக்கு இடம் இல்லை. இப்போ மொயின் அலியை ஃபாலோ பண்ணிட்டு ரவீந்திர ஜடேஜா வருவார், அதுக்கப்புறம் தோனி இருக்காரு, தோனிக்கு அப்புறமா தீபக் சகர் வந்துருவார். ஸோ தீபக் சகரை ஃபாலோ பண்ணிட்டு பவுலர்ஸ் வந்துருவாங்க, மகிஷா தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, இவங்க இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நமக்கு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரதுக்கான வாய்ப்பு யாராக இருக்குன்னா 50 ராய்டு உள்ள வரலாம், இல்லை ஆகாஷ் சிங் வரலாம், சாந்தனர் மிச்சல் சாண்டனரும் வந்து பார்த்தோன்னா எல்லா மேட்சும் வெளியில் இருக்கார். ஃபீல்டிங்காகவே அவர் வந்து சப்ஸ்டியூஷனில் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தோனி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா சாண்டனர் ஒரு நல்ல ஃபீல்டர், அது எல்லாருக்குமே தெரியும். இவங்க இல்லாமல் உள்ள யாராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய அளவில் இல்லை. பட் சப்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஷேக் ரஷீத் இருக்காரு, சேனாபதி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா ஃபீல்டிங்கில் உள்ள வருவாங்க, மற்றபடி பிளேயிங் லெவன்லையோ இல்லை ஒரு பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வேறு யாரும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 52 இல்லை ஆகாஷ் சிங் இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. இவங்க இல்லாமல் ராஜ்வர்தன் ஆங்கர் கேக்கர் அவர் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டப்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக இப்போ நம்ம டெல்லி டீம் பற்றி பார்க்கலாம். டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வருஷம் நடந்த ஐபிஎல் வந்து பார்த்தோன்னா கடைசி 5 மேட்ச்லேயே 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா
பார்த்தோம்னா 5 மேட்சுமே தோத்துருந்தாங்க. ஸோ டெல்லி டீம் இந்த செகண்ட் ஆஃப் ஐபிஎல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக ஒரு கம்பேக் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் நடந்த ஐபிஎலுக்கு முன்னாடி டெல்லி டீமை பற்றி பேசின நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டீமோட பேலன்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்குது, இவங்ககிட்ட நிறைய பேக்கப் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு நல்ல பிளேயிங் லெவனோட விளையாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த டீம் டாப் ஃபோரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே நடந்த கதையே வேறு. பட் ஃபஸ்ட் 5 மேட்ச் போயிடுச்சுங்க, ஓகே அது முடிஞ்சு, நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறோம், இப்போ நாங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசி 5 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்தெந்த மாதிரியான டீம்லாம் அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்களே மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ சூப்பரான ஃபார்மோட இவங்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கிற டெல்லி டீம் சிஎஸ்கே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, இருக்குது, ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நாலு மேட்சுமே அவங்க வின் பண்ணணும், நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் பிளே ஆஃப்குள்ளே வரலாம். அது அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா சிஎஸ்கே கூட 2 மேட்ச் அவங்களுக்கு இருக்குது, அதுவும் சிஎஸ்கே ஸ்ட்ராங்கான டீம். இது இல்லாமல் பஞ்சாப் கூட 2 மேட்ச் இருக்குது, பஞ்சாப் இன்னொரு பக்கம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ டெல்லி டீம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் நடக்கிற ஐபிஎல் வந்து பார்த்தோன்னா இந்த டீம் தான் உள்ளே போவோம், இந்த டீம் தான் இந்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே பிக் பண்ண முடியல. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டெல்லி டீம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஐபிஎல்ல. இந்த செகண்ட் ஆஃப் ஐபிஎல்ல ரொம்பவும் நல்லா போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் அவங்க டீமுக்கு வந்து என்ன பிளஸ் பாயிண்ட் சொல்லி பார்த்தோன்னா, வார்னரோட பேட்டிங் அவர் ரொம்பவும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஷாட் வந்து உள்ளே வந்தார், அவரும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாமே மிச்சில் மார்ச் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆண்ட்ரி நாத் விஜய் கீழே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸ்பின் போட குல்தீப் யாதவ் இருக்காரு, அவரெல்லாம் அக்ஷர் பட்டேல் பவுலிங்லும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த மேட்ச் டெல்லி டீம் எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையோட பிச் வந்து பார்த்தோன்னா நல்லா ஸ்பின் ஆகும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் டீமில். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த வகையில் டேவிட் வார்னர், ஃபில் ஷால்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங்கில் வந்துருவாங்க. அவங்க எல்லாமே மிச்சில் மார்ச் நம்பர் 3 வருவார். நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ரயிலி ரோசோ வரலாம், இல்லை மனிஷ் பாண்டியா வரலாம், இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் மாறி மாறி வருவாங்க 4-5. அதுக்கப்புறம் அவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அக்ஷர் பட்டேல் இருக்கார், அக்ஷர் பட்டேலை ஃபாலோ பண்ணிவிட்டு அமீன் ஹக்கீம் கான் இருக்கார். அதுக்கப்புறமா போலர்ஸ் வந்துருவாங்க, குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, கலில் அகமத் அண்ட் ரிபல் பட்டேல் இவங்க உள்ளே வரலாம். ரிபல் பட்டேல் அவருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தேவை இருந்தால் அவர் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி ரிபல் பட்டேல் வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டவே பிரவீன் துபே அவங்களுக்கு போகலாம். அப்படி இல்லைனா இஷான் போரலுக்கு கூட போகலாம், அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இல்லை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் என்னன்னா இஷான் போரலை உள்ளே கொண்டு வருவாங்க. ஒரு வேளை ஃபில் ஷால்ட் வெளியே உட்கார வைக்கிற ஐடியா இருந்தால், ஃபில் ஷால்ட் நல்லா பண்ணியிருக்கார் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில், பட் சென்னையோட பிச்சில் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவர் மேலே இருக்குது. இந்த ஸ்லோவான பிச்சில் அவருடைய ஷார்ட்ஸ், அவருடைய ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸ்லாம் அவர் கரெக்டாக பிக் பண்ணி விளையாடிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார், அந்த ஃபார்மை நம்பி அவர் வந்து டீமுக்குள்ளே எடுப்பாங்க அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் இவங்க டீமில் வேறு யாராச்சும் உள்ள வரலன்னா சேத்தன் சக்காரியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோதாங்க டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும். டெல்லி டீம் இந்த வருஷம் செகண்ட் ஆஃப் ஐபிஎல்ல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மொமெண்டம் அப்படியே அவங்க கேரி பண்ணிட்டு போனாங்கன்னா அது நிறைய டீமுக்கு தலைவலியாக போய் முடியும், முக்கியமாக சென்னை டீமுக்கு தலைவலியாக போய் முடியும். ஏன்னா சென்னை டீம் 2 மேட்ச் இவங்க கூட தான் விளையாட போகிறாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, வார்னர் எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக வார்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவருடைய டீம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். எப்படி இருந்தாலுமே இந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கிற ஐபிஎல்ல நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குங்க. ஒரு ஃபேனாக இந்த மாதிரியான ஐபிஎல் வந்து நம்ம இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மேட்சோட ரிசல்ட்டுமே இங்கே பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா டீமும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருந்துகிட்டு இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் மட்டும்தான் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு விதிவிலக்குன்னு நம்ம சொல்லணும், அவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க. மற்றபடி எல்லா டீமும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, உள்ளேயா வெளியேவா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃபேன்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபேன்டஸி 11 ப்ரெடிக்ஷனை நான் எந்த பேசிஸில் சொல்கிறேன்னா, இந்த பிச்சுக்கு இந்த கண்டிஷனுக்கு எந்த பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயர்லாம் நல்லா விளையாடி இருக்காங்க அந்த பேசிஸில் தான் நான் எடுக்க போகிறேன். அந்த வகையில் நான் விக்கெட் கீப்பர்ஸாக டிவோன் கான்வே, ஃபில் ஷால்ட் இவங்க ரெண்டு பேரை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து பார்த்தோன்னா ரீசென்ட் டீம்ஸில் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் வந்து எடுத்தேனே எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பர் தான், பட் அவர் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு இங்கே ஃபேன்டசி டீமில் வந்து பாயிண்ட்ஸ் அவர் ஏர்ன் பண்ணி கொடுக்க மாட்டார் பெரிய அளவில். ஸோ அதனால் நான் அவர் வந்து எடுக்கலை. உங்களுக்கு தோனி எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக எடுங்க, பட் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பேட்டிங் வந்தாலுமே ஒரு 10 பால் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார், அதில் அவர் 2-3 சிக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் விக்கெட் கீப்பிங் நின்னா விக்கெட்ஸ் எடுப்பார், அவர் கேட்ச் எடுப்பார், டீமை வின் பண்ண வைப்பார். அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. டிவோன் கான்வே ஒரு நல்ல ஃபீல்டர், பேட்டிங் ஓப்பனிங்கில் வருவார், அவரால் நிறைய ரன் அடிக்க முடியும். இன்னொரு பக்கம் ஃபில் ஷால்ட் அவரும் ஓப்பனிங்கில் வராரு, அவரும் விக்கெட் கீப்பிங்கில் நிற்பார். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க எடுக்கிறப்ப நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தா வந்து பார்த்தோன்னா நான் பேட்ஸ்மென்ஸில் வார்னர், ரஹானே, கெய்க்வாட், டுபே இவங்க 4 பேர் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜடேஜா, மிச்சில் மார்ஸ் எடுத்திருக்கேன். அக்ஷர் பட்டேலை நான் எடுக்கலைங்க. ஏன் நான் அக்ஷர் பட்டேலை எடுக்கல
என்னென்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க, ஓப்பனிங்லேருந்து முடிக்கிற வரைக்கும் இருக்காங்க. நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன், நாலு பேட்ஸ்மேன் மேலே லெஃப்ட் ஹேண்டர்ஸில் இருப்பாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்தால் அவரை கண்டிப்பாக அடிப்பாங்க, நிறைய ரன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் நிறைய ரன்னுக்கு போகிறப்ப அவரை நம்ம டீமில் எடுத்திருந்தோன்னா, அவர் பேட்டிங்கில் என்ன தான் ரன் அடித்து கொடுத்தாலுமே அவருடைய பவுலிங்கில் ரன் போயிட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அதனால் நான் அக்ஷர் பட்டேலை எடுக்கலை. உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுங்க. ஜடேஜா இந்த கண்டிஷனில் நல்லா போட்டிருக்காரு, லெஃப்ட் ஹேமர்ஸ் டெல்லி டீம்லையும் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஜடேஜா அவங்களுக்கு வந்து போட்டுருவார், வார்னர்லாம் அவர் ட்ரிபிள் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு நம்பிக்கையில் நான் ஜடேஜாவை எடுத்திருக்கேன். அடுத்ததாக பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் குல்தீப் யாதவ், மகிஷா தீக்ஷனா அண்ட் மகிஷா பத்திரனா இவங்க ரெண்டு பேரும் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் குல்தீப் யாதவ், மகிஷா தீக்ஷனா, மகிஷா பத்திரனா இவங்களை எடுத்திருக்கேன். அவ்வளோதான் எங்கள் ஃபேண்டஸி ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம சிஎஸ்கே விசஸ் டெல்லி இந்த மேட்சுக்கான ப்ரீவியூ அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சஸோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஐபிசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு பரிசீலனை செய்யும். எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.